வாங்க கௌரி சமையல் அறையில் இன்னைக்கு ஹெல்தியான ஹனி போட்ட கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் ஜூஸ் போடுறதுக்கு கேரட்டை நல்லா தோல் சீவிடணும். அது மேலே மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சன்னமான ஸ்லைஸாக கட் பண்ணிட்டா அது மிக்சியில் அரைப்படுறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் ஜூஸர்லாம் போடுறதா இருந்தால் அது நல்லா வடிஞ்சு ஜூஸ் தனியாக வந்துடும். இப்போ மிக்சியில் போடுறதா இருந்தால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணி ஆட் பண்ணாமல் இதை நல்லா அரைச்சோம்னா ஒரு பவுடர் மாதிரி தேங்காய் தூள் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். அப்போ நல்லா அரைப்பட்டுருது, ஜூஸும் நல்லா வருது. முதல்ல தண்ணி ஆட் பண்ணிட்டா அது இந்த பிளேடில் சிக்காமல் அப்படியே சுற்றிட்டே இருக்குது. ஒரு டம்ளர் அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஜூஸ் ஜில்லுன்னு வேணும்னா ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜூஸ் போட்டதுக்கப்புறம் தேன் ஹனி கலக்க போகிறேன். சுகர் அவ்வளோவா ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறனால உங்களுக்கு சுகர் போட்டு பிடிக்கும்னா நீங்கள் இதுலேயே சக்கரை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஓட விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் நல்லா அந்த தண்ணியில் நல்லா இறங்கும். கேரட் ஜூஸ் இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்டுறதுனால நம்ம என்ன தான் வடிகட்டினாலும் ஒரு திப்பி மாதிரி நின்றுது. இந்த மாதிரி ஒரு சன்னமான வடிகட்டியில் வடிகட்டினா தேய்ச்சி விட்டு வடிகட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் வடிகட்டிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடும். நம்ம வந்து கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் திப்பியும் சேர்த்து தான் இறங்கும். அதை நம்ம இன்னொரு தடவை நைஸ் வடிகட்டிலையோ இல்லை துணியிலையோ வடிகட்டினோம்னா ஈஸியாக அது வந்துடுது. கையால் அழுத்தி அழுத்தி புளிஞ்சு எடுத்தோம்னா இவ்வளோதான் பேலன்ஸ் இருக்கும், எல்லாமே நல்லா வடிச்சு வந்துடும். ஜூஸ் அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்போ மேலே ஜூஸ் தெளிஞ்சு அடியில் சக்கையெல்லாம் நின்றோம். அப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஜூஸை ஒரு சன்னமான வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இன்னும் கிளியராக வேணால் நீங்கள் ஒயிட் கிளாத்தில் கூட வடிகட்டிக்கலாம். மேலே ஊற்றுங்க பாருங்கள் அடியில் எவ்வளோ நிற்கிது. இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம். தேனை நல்லா கலக்கி விட்ருங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி கட்டியாக நின்றுடும். ஒரு கிளாஸை ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன், சில்லுன்னு சர்விங் கிளாஸை, அதில் இதை ஊற்றிக்கலாம். நல்லா திக்காக கிளியராக இருக்குது. சூப்பரான ஹனி போட்ட கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த திக்கான கிளியரான கேரட் ஜூஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.